Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இந்த காலை வேளையிலே இறைவனை புகழும் வண்ணமாக நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இங்கு கூட்டி வந்தமைக்காக உமக்கு நாங்கள் புகழஞ்சலி செலுத்துகிறோம் என்று அனைவரும் கரங்களை தட்டி இதோ இந்த இறைவார்த்தை பகிர்விற்கு முன்னால் நாம் இறைவனை புகழ்ந்து பாட அழைக்கப்படுகிறோம். கரங்களை தட்டி ஜெபிப்போம். அனைத்து வல்ல செயல்களையும் செய்கிற இறைவன் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கும் ஒவ்வொரு இறை மக்களுக்கும் இறைவனுடைய ஆசீரை நிறைவாக கொடுப்பதற்காக இறைவன் காத்து கொண்டிருக்கிறான். அவரை புகழ்ந்து பாட நாம் முன்வருவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம்வல்லமை மேலானது, இறைவா உம்வார்த்தை மேலானது. பாடுவோம். இறைவா உம்வல்லமை மேலானது, இறைவா உம்வார்த்தை மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம்மகத்துவம் மேலானது. இறைவா உம்மாட்சிமை மேலானது, இறைவா உம்மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் திருப்பெயர் மேலானது, இறைவா உம் திருப்புகழ் மேலானது. இறைவா உம் திருப்பெயர் மேலானது, இறைவா உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். கிரே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த திருத்தலத்திலே ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றன. நம்முடைய அனைத்து ஜபங்களும் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையிலே கூடியிருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய அருள் வாக்கு எவ்வாறு நமக்கு உரைக்கப்படுகிறது என்றால், கற்பிக்கப்படுகிறது என்றால், உங்களுடைய மனநிலையை பொறுத்துதான், உங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாடு அமையும். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்துதான் உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும் என்று இறைவன் சொல்கிறார். நினச்சேதி வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவும் அவருடைய இரண்டு சீடர்களும் அந்த சமாரியா வழியாக செல்கிறார். அவர்கள் செல்லுகிற பொழுது அவர்கள் சரியாக வரவேற்கப்படவில்லை அந்த சமாரியா பகுதியிலே. ஏனெனில் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு பிளவு இருந்தது. முதலிலே சமாரியர்கள் யார் என்று நாம் பார்க்கிற பொழுது, யூத மக்கள் பழைய ஏற்பாட்டிலே 722 582 என்று இரண்டு ஆண்டுகளிலே இரண்டு நாடு கடத்துதல் நடந்தது. அசீரிய மன்னனால் 722 ஆண்டிலும்,
பாபிலோனிய மன்னனால் 586 ஆண்டிலும் இரண்டு முறை இஸ்ரவேல் மக்களை நாடு கடத்தினார்கள் அரசர்கள். அப்படி நாடு கடத்திய பொழுது தங்களுடைய இஸ்ரவேல் நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு அவர்களை குடியமர்த்தினார்கள். தங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்வதற்காக அடிமைகளை போல் அவர்களை வைத்திருந்தார்கள். சொற்ப வேலைகளை எல்லாம் அவர்கள் அடிமைகளைப் போல அந்த அரசர்களுக்கும் அந்த குலத்திற்கும் செய்து வந்தார்கள். அப்படி வாழ்கின்ற பொழுது, வேற்று நாட்டிலே வாழ்கிற பொழுது, அவர்கள் அங்கிருக்கும் பெண்களை திருமணம் செய்ய நேரிட்டது. அங்கிருக்கும் பெண்களை யார் யாரெல்லாம் திருமணம் செய்தார்களோ அவர்களெல்லாம் கலப்பினர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தி அடல்டரேட்டட் ஜெனரேஷன் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் மறுபடியும் இஸ்ரவேல் நாட்டிலே வந்து குடியமர்த்திய பின்பு இந்த வேற்று இனத்தவரை திருமணம் செய்தவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். யூதேயா நாட்டின் அருகிலே ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்கள்தான் சமாரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதனால்தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிணற்றருகே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் வந்து நீர் எடுப்பதற்காக வருவார். ஆண்டவர் இயேசு தாகமாய் இருக்கிறது, தண்ணீர் கொடு என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுவார், நீராயனிடம் நீர் கேட்பது என்று சொல்லுவார். ஏனெனில் அவர்களுக்கிடையே அந்த அளவு ஒரு பிளவு இருந்தது. யூத மக்கள் சமாரியர்களை கீழாக நினைத்தார்கள், பிரித்து வைத்து பார்த்தார்கள், கலப்பினர்களாக நினைத்தார்கள். ஆனால் இயேசு அவ்வாறு செய்யவில்லை. ஏனெனில் அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நமக்கு இருக்கிறது. நல்ல சமாரிய ஓமையை சொல்லுகிற பொழுது அந்த குரு வந்தார், அந்த அடிபட்டு கிடந்தவனை பார்த்து கடந்து சென்றார். ஒரு லேவி வந்தார், அவரும் அடிபட்டு கிடந்தவனை பார்த்து கடந்து சென்றார். ஒரு சாதாரண சமாரியன் வந்தான், அவன்தான் அவருக்கு உதவி செய்தான். அதுதான் நல்ல சமாரிய ஓமையாக நமக்கு கற்பிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த சமாரியனை ஒரு எடுத்துக்காட்டாக காட்ட வேண்டும்? ஒரு யூதனை காட்டியிருக்கலாமே, தன்னுடைய குலத்திலிருந்து ஒருவனை காட்டியிருக்கலாமே, ஒரு பரிசேயனை காட்டியிருக்கலாமே, சதிசேயனை காட்டியிருக்கலாமே. அல்ல, ஒரு சமாரியனை காட்டினார். ஏனெனில் கீழ்தட்டில் இருக்கும் மக்களை மேல்தட்டு மக்களாக அவர் பாவித்து ஒற்றுமையின் மக்களாக அவர்களை வளர்த்தெடுப்பதற்காக அப்படி ஒரு ஒற்றுமையை கொணர அந்த நற்செய்தி பகுதியானது அமைக்கப்பட்டது. அதேதான் இன்றும் நடந்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே சீடர்கள் சொல்கிறார்கள், வானத்திலிருந்து தீ வரட்டும், இவர்களை அழிக்கட்டும், ஆணையிட வா என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆண்டவர் இயேசு வேற்றுமையை விரும்புவதில்லை. ஆண்டவர் இயேசு பிரிவை விரும்புவதில்லை. ஆண்டவர் இயேசு பிளவை விரும்புவதில்லை. இதெல்லாம் நம்ம இந்த பிளவு, பிரிவு, வேறுபாடு சமூகத்தில் தேடுறதை விட நமது குடும்பத்தில் முதலிலே தேடுவோம். எத்தனை தாய்மார்கள், எத்தனை தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளிடம் பேசாமல் இருப்பார்கள்? அதுவும் பிளவுதான். எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களிடம் பேசாமல் இருப்பார்கள்? அதுவும் பிளவுதான். எத்தனை சகோதரர்கள் தங்களுக்கு இருக்கின்ற மனக்கசப்பினால், காழ்ப்புணர்ச்சிகளினால், அவர்களிடையே வாக்குவாதம் இருப்பதினால் பேச்சுவார்த்தை இல்லாமல் வருட கணக்கில் இருப்பார்கள்? அதுவும் பிளவுதான், அதுவும் பிரிவுதான், அதுவும் தாழ்வு மனப்பான்மைதான். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பிளவுகளை குடும்பத்திலே நாம் சரி செய்வதுதான் ஒரு நீதியாக ஆண்டவர் இயேசு என்று கற்பிக்கிறார். ஏதோ இந்த இனத்தவர் அந்த இனத்தவர் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கும் அந்த பிளவுகளை முதலிலே சரி செய்வோம். என்னுடைய அண்ணனோடு நான் பேசுகிறேனா, என்னுடைய சகோதரியோடு நான் பேசுகிறேனா, என்னுடைய நாத்தனாரோடு நான் பேசுகிறேனா, என்னுடைய மருமகளோடு நான் சரியாக பேசுகிறேனா, என்னுடைய உறவினர்களோடு நான் சரியாக பேசி அன்போடு பழகுகிறேனா? இல்லை, பிரிவுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவ வாழ்வு அர்த்தமற்ற வாழ்வாகத்தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்றால் சொற்ப காலத்திலே வாழ்கின்ற வாழ்வு. அதைத்தான் அறிவியல் அறிஞர்கள் மிக அழகாக சொல்லியிருப்பார்கள். ஒரு மனிதன் சராசரியாக 60 ஆண்டுகள் தான் வாழ்கிறானாம் இந்த காலத்துல. 60 ஆண்டுக்கு மேல நீங்க எல்லாம் வாழ்ந்தீங்கன்னா பேரு பெற்றவர்கள். இப்ப இருப்பவங்கலாம் 60 ஆண்டுகளுக்கு மேல இருப்பீங்க. ஆனா சராசரியா 60 ஆண்டு தான் வாழறான். அந்த முதல் 20 ஆண்டை கற்றலின் ஆண்டு என்று சொல்கிறார்கள். கற்றலின் ஆண்டு என்றால், அதாவது சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவை சார்ந்து வாழ்ந்து சாப்பாட்டுக்கும் இருக்கும் இடத்திற்கும் அப்பா அம்மாவோடு இருக்கிறது தான் கற்றலின் வாழ்வு. வாத்தியாரிடத்திலிருந்து கற்றுக்கிறது, பெற்றோரிடந்து கற்றுக்கிறது, உறவினரிடத்திலிருந்து எல்லா வகையான படிப்பினைகளையும் கற்றுக்கொள்வது. இரண்டாவது நிச்சலின் வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். திருமணம் ஆகிறது, பிள்ளை பிறக்கிறது, நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய சம்பாதித்தினால் நான் வளர்கிறேன்.
அடுத்து 20 ஆண்டு வச்சலின் வாழ்க்கை என்று சொல்கிறார்கள் சுகர் வந்தரோ பிபி வந்தரோ பிரஷர் வந்தரோ நான் 40 வயசுல நடந்த மாதிரி 60 வயசுல என்னால நடக்க முடியல நான் தேய்ந்து கொண்டு போகிறேன் அதனால தான் அதை வச்சலின் ஆண்டு என்று சொல்கிறார்கள் இந்த 60 ஆண்டுல 20 ஆண்டு தூங்கியே போக்கிடுறமா நாம நைட் தூங்குறோம் பாத்தீங்களா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கியே போக்கிடுறோம் அப்ப சராசரியா ஒரு மனுஷன் எத்தனை ஆண்டு வாழறான் எத்தனை ஆண்டு வாழறோம் நாம 40 ஆண்டு இந்த 40 ஆண்டுல எதற்காக நமக்கு இத்தனை பொல்லாப்புகளும் பிரிவுகளும் பிளவுகளும் அன்பார்ந்தவர்களே பெங்களூரிலே 2 மாதத்திற்கு முன்பு ஒரு பங்கு தந்தையான ஒரு தமிழ் குடும்பத்திற்கு அவஸ்தை குடும்பத்திற்காக கொடுப்பதற்காக அழைத்தார் அந்த அவஸ்தை கொடுப்பதற்கு அந்த வயதானவர் எப்படி ஒரு 80 வயசு இருக்கும் அவருக்கு அங்க போய் அவஸ்தை கொடுக்கிற பொழுது அவர் அவஸ்தை கொடுத்து முடித்த பின்பு ஜெபமெல்லாம் சொல்லி முடித்து ஆசீர்வாதம் கொடுத்த பின்பு கரத்தை பிடித்தார் கரத்தை பிடித்து என்ன சொல்ல வராருன்னு கிட்ட போய் கேட்டேன் அழறாரு கண்ணீர் விட்டு அழறாரு என்னப்பா என்ன ஆச்சு ஏன் அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற பொழுது நான் என் மகனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் என் மகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் எனக்கு விஷயம் தெரியாது இல்லையா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட கேட்டேன் 7 வருடத்திற்கு முன்னால் ஒரு திருமண ஃபங்க்ஷனில் ஒரு திருமண நிகழ்வில் அந்த மகனை தன்னுடைய மகனை அவருடைய உறவினர்கள் முன்னால் அவருடைய மனைவி அவருடைய பெற்றோர்கள் அந்த மாமனார் மாமியார் அந்த உறவினர்கள் முன்னால் கோபத்திலே இவர் அடித்து விட்டார் அடிச்சிட்டார் ஒரு அடி அடிச்சிட்டார் அவன் மகனை அந்த நாள்ல இருந்து மகன் தனி குடத்தனம் போயிட்டான் 7 வருடங்கள் ஆகிறது அந்த மகன் இன்றளவும் இந்த தந்தையை மன்னிக்கவில்லை அடித்து விட்டார் என்று மன்னிக்கவில்லை அதனாலதான் இந்த ஒரு குமுறலான ஒரு அழுகை வெளிவருகிறது சோகம் வெளிவருகிறது என்று அந்த உறவினர்கள் சொன்னார்கள் உடனடியா அந்த மகனுக்கு நாங்கள் ஃபோன் செய்து இது மாதிரி உங்கள் அப்பா இறக்கும் தருவாயில் இருக்கிறாரு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே மணி நேரத்தில் பக்கத்தில் தான் ஒரு இடத்துல இருந்தார் அவர் வந்தார் வந்து நின்ற உடனே அன்பார்ந்தவர்களே பேச்சு இல்லை வார்த்தைகள் இல்லை இருவரும் பார்த்து கொள்கிறார்கள் 20 நிமிடங்கள் கண்ணீர் மட்டும்தான் வந்தது 20 நிமிடங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் கண்ணீர் மட்டும்தான் வந்தது அடுத்த நாள் அந்த தந்தை உயிர் விட்டார் சமாதானத்தோடு உயிர் விட்டார் இதுதான் நம்முடைய வாழ்க்கை இறக்க போகும் வாழ்க்கையில் எதற்கு இத்தனை பிளவுகளும் பிரிவுகளும் சேர்ந்து வாழ்வோம் இறைவன் சொல்கிறார் யார் யாரெல்லாம் பிரிந்து இருக்கிறார்கள் அவர்களை கடிந்து கொள்கிறார் பிரிப்பவர்களையும் கடிந்து கொள்கிறார் பிரிந்திருப்பவர்களையும் கடிந்து கொள்கிறார் ஒற்றுமையோடு வாழ்பவர்களைத்தான் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஒற்றுமை உங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் இருந்தால் நீங்கள் இங்கு வேண்டுங்கள் உங்களுக்கு அனைத்தும் கொடுக்கப்படும் பிளவுகள் இருந்தால் அதை சரி செய்து விட்டு வேண்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இரட்டிப்பாக கொடுக்கப்படும் ஒன்றாய் வாழ்வோம் நன்றாய் வாழ்வோம் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்வோம் ஆமீன்